நாட்டின் முப்படைகளுக்கு 4,276 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்பு படைகளுக்கான ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்கள் கொள்முதல் குழுவின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பீரங்கிகளை வீழ்த்தக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை வாங்க ஒப்புதல் தரப்பட்டது. சீனாவுடன் எல்லையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்தியா தனது படைவலத்தை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அதிகளவில் ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம்தான் 84,328 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஆயுதங்கள் போர் தளவாடங்கள் கொள்முதலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். தமிழ்ச்செல்வன், குரளரசன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனம் ஒன்றில் திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் பேருந்து நிலையம் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 2 இருசக்கர வாகனங்களில் பயணித்த 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.